பிறந்து என்ற சொன்னவர் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொது சொத்துக்களை சேதப்படுத்தினால் இழப்பீடு வழங்கும் சட்டம் தனியார் சொத்துக்களுக்கும் பொருந்துன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை, அதில் எதனால் இந்த உத்தரவை போட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இரு தரப்பினருடைய ஏற்பட்ட சிவில் பிரச்சனையில் ஒரு தரப்பினர் எதிர்த்தரப்பினர் நிலத்துக்கு உள்ள அத்து மீறி நுழைந்து ஒரு பொக்லைன் உதவியுடன் சுற்றுச்சுவர் மற்றும் நிலத்தை சேதப்படுத்தியிருக்கிறாங்க. இது தொடர்பான புகாரின் பேரில் ராமநாதபுரம் பஜார் போலீஸார் 6 பேர் மீது பொது சொத்துக்களை சேதப்படுத்த உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு இறுதி அறிக்கை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதை எதிர்த்து 6 பேரும் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு செய்தனர். அதில் தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான பிரச்சனையில் ஏற்பட்ட சேதத்திற்கு பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் சட்டத்தின் கீழான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய முடியாது என கூறி 6 பேர் தரப்பில் ராமநாதபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் மனு செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்க மறுத்த நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து 6 பேரும் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்தனர். இந்த மனு விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் இருவிதமான தீர்ப்புகள் உள்ளன, எனவே இரு நீதிபதிகள் அமர்வில் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது என கூறி இரு நீதிபதிகள் விசாரணைக்கு மாற்றினார். இதையடுத்து இந்த மனுவை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம், விக்டோரியா கௌரி ஆகியோர் விசாரித்தனர். அரசியல் கட்சிகள் அல்லது வகுப்புவாத, மொழி அல்லது இனக்குழுக்களால் நடைபெறும் ஊர்வலங்கள், போராட்டங்கள் உள்ளிட்ட பிற செயல்பாடுகளின் போது பொது சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு வழங்குவதற்கான பொறுப்பை அந்தந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது நிர்ணயிக்கும் நோக்கத்தை அடைய இந்த சட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தனியார் சொத்துக்களுக்கும் இது பொருந்தும் வகையில் தனியார் சொத்துக்களுக்கு ஏற்படும் சேதத்தையும் குற்றமாக்குவது தான் இந்த சட்டத்துடைய நோக்கம். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதே சட்டம் இயற்றுவர்களோட நோக்கம். எனவே அரசியல் கட்சிகள் உள்ளிட்டவற்றின் போராட்டம், பேரணி, பொதுக்கூட்டங்கள் போது ஏற்படுகின்ற சேதத்தை மட்டுமின்றி பொது அல்லது தனியார் சொத்துக்களுக்கு தனிநபர்களால் ஏற்படுகிற சேதத்திற்கும் தமிழ்நாடு பொது சொத்து சேத சட்டத்தின்படி விசாரணை நடத்தலாம் என இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஆகவே வந்து பொது சொத்தை சேதப்படுத்தினா மட்டும்தான் இந்த சட்டம் செல்லும் அப்படின்னு கிடையாது. தனிநபருடைய சொத்தை சேதப்படுத்தினாலும் இந்த சட்டமானது கண்டிப்பாக அவர்கள் மீது பாயும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக நீதி அரசர்கள் விளக்கி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு தனிநபர் சொத்து தானே, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போய் சேதப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பொது சொத்தை சேதப்படுத்தின குற்றத்திற்காக அப்படிங்கிற பிரிவின் கீழே கட்டாயமாக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்லதவர்களோடு உங்கள் வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன். நன்றி.